بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أنبركني يا சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனது அருள் மழை என பொழிகிற புனிதமிகு ரமதானில் பிழைப்பு தேடி வந்த இடத்திலும் சுன்னத்தான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பேணி நடைபெறுகிற ஒரு இனிமையான இஃப்தார் நிகழ்ச்சியில் அன்றாடம் நாம் இங்கே ஒன்று சேருவதற்குரிய நல்ல வாய்ப்பினை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு என்கிற புனிதமான கடமையை நம் மீது கடமையாக்கி அந்த நோன்பின் மூலம் அவன் எதிர்பார்க்கிற முக்கியமானது ஒரு இலக்கை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான இலக்கை இறைவன் நிர்ணயித்திருக்கிறார். தொழுகை என்கிற இபாதத் ஒரு மனிதனை மானக்கேடான அருவறுக்கத்தக்க காரியத்திலிருந்து அவனை பாதுகாத்து ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு இந்த தொழுகை வழங்கும். ஜகாத் என்பது இழிவுகளும் அழிவுகளும் சூழ்ந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் அவனை அசுத்தத்திலிருந்தும் அசிங்கத்திலிருந்தும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கை ஜகாத் என்கிற கடமை கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹஜ் என்கிற கடமையை பொறுத்தவரை புறையோடி போயிருக்கிற பாவங்கள் அனைத்திலிருந்தும் முழுமையான மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற இலக்கை அல்லாஹ் இந்த ஹஜ் என்கிற கடமையின் மூலம் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று இந்த நோன்புக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கு உலகத்திலே வாழுகிற போது ஒரு அடியானிடத்திலே இறைவன் எதை மிக மிக பெரிய அம்சமாக பெரிய பாக்கியமாக கருதுகிறானோ அந்த தக்வா என்கிற இறை எச்சத்தை அடைவதே தான் இந்த நோன்புனுடைய இலக்கு. ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒரு மக்சத் இருக்கிறது. மக்காசிதுல் இபாதா, வணக்க வழிபாடுகளுக்குரிய மக்சத். மக்சத் என்றால் நோக்கம். எல்லாமே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நாம் செய்தாலும் ஒவ்வொரு இபாதத்திற்கு பின்னாலும் இறைவன் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய அம்சம் ஒன்று அடங்கியிருக்கிறது. அதைத்தான் நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது லா யாரிஃபுல் மக்காசித் லா யாரிஃப் அதா அல் இபாத பிஹக்கி. மக்சதுகளை யார் அறியவில்லையோ, இபாதத்துகளின் நோக்கங்களை யார் அறியவில்லையோ, அவனால் நிச்சயமாக விவாதத்தை சரியாக செய்யவே முடியாது. அதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய சஹீஹுல் புகாரி முதல் ஹதீஸ், சஹீஹுல் புகாரி அஸ்ஸஹுல் குதுப் பாத கிதாபில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த உம்மாவினாலும் மிக சஹீஹான தரஜாவிலே வைத்து பார்க்கப்படுகின்ற சஹீஹுல் புகாரி அந்த கிதாபினுடைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இமாம் அவர்கள் சமுதாயத்திற்கு வழங்குவதற்கு முன்பு முதல் ஹதீஸாக பதிவு செய்தது இன்னமல் அஅமாலு பின் நியாத். எல்லாத்துக்கும் தெரிந்த செய்தி, நிச்சயமாக செயல்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே. இந்த ஹதீஸை தான் இமாம் அவர்கள் தங்களுடைய முதல் செய்தியாக பதிவு செய்கிறார்கள். யாரிடத்திலே எண்ணங்கள் சிந்தனைகள் நோக்கங்கள் பரிபூரணப்படவில்லையோ நிச்சயமாக அவரால் இபாதத்தினுடைய
அம்சங்களை உணர்ந்து என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய கடைசி கட்டத்தை நாம் சிந்திக்க வேண்டும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நேரான பாதையை நாங்கள் கேட்கிறோம் அந்த நேரான பாதைக்குரிய விளக்க அமைப்பை அல்லாஹ் அடுத்த வசனங்களிலே சொல்லுகிற போது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி அந்த நேர் வழி என்பது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் அதனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியோ உன்னுடைய நேரான வழியிலிருந்து மாறி போனவர்களின் வழியோ அல்ல என்று நாம் முடிக்கணும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மின் மஹாசினிதீன் மார்க்கத்தினுடைய அழகான அம்சங்களில் ஒன்று அது நமக்கு எந்த நன்மைகளை செய்ய வேண்டுமோ அதுவும் சொல்லும் எது தீமைகளோ அதையும் தடுக்கும் அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன செய்கிறோம் யூதர்களை அல்லாஹ்விடத்திலே யல்லா இந்த யூதர்களின் வழியை எங்களுக்கு தராதே அவர்களுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானவர்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் அவர்கள் மீது போட்ட சாபத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் அந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானதற்கு எவ்வளவோ காரணங்கள் திருக்குறானிலே இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் வமா கதல்லாஹ ஹக்க கத்ரிஹி அவர்கள் அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை முறைப்படி செய்யவில்லை கண்ணியம் செய்வதென்பது ஒன்று இருக்கிறது முறைப்படி செய்வதென்பது இருக்கிறது அதனால் தான் நமக்கு ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு ஹுத்பாவின் போதும் அல்லாஹுவை போதுவதற்கு பிறகு இறையச்சத்தை போதிக்கக்கூடிய வசனங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி ஓ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் அல்லாஹ்வின் அச்சத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதற்காக 24 மணி நேரமும் பட்டினி கிடக்க மார்க்கம் சொல்லவில்லை ஒருவர் 24 மணி நேரமும் நான் பட்டினியாக இருக்க போகிறேன் இறைவனுக்காக என்று சொன்னால் அது இறைவன் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டிய முறைப்படி அவர் வெளிப்படுத்தியதாக கருதப்பட மாட்டார் இல்லை நான் 24 மணி நேரமும் வருடத்தின் 12 மாதங்களும் நான் காபத்துல்லாவிலேயே கழிக்கப் போகிறேன் காரணம் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த இபாதத்திற்கு அல்லாஹ்விடத்திலே கூலியோ மதிப்போ இருக்காது எதை நாம் செய்கிறோமோ அந்த இபாதத்திற்குரிய ஹக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி அவர்கள் செய்யவில்லை அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு செய்கிற கடமை அவர்கள் செய்யவே இல்லை என்று குறிப்பிடவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதில் ஓரளவிற்கு அவன் செய்யத்தான் செய்தான் ஆனால் பிரச்சனை என்ன ஹக்க கத்ரிஹி அந்த முறைப்படியான ஒரு ஹக்கை ஒரு அவன் நிறைவேற்றவில்லை அந்த அடிப்படையில் தான் உலமாக்கல் நமக்கு சொல்லுகிறார்கள் இபாதத்தினுடைய அம்சங்களை ஒருவன் புரிந்து கொள்ளாவிட்டால் ஒவ்வொரு இபாதத்தையும் எந்த நோக்கத்திற்காக இறைவன் கடமையாக்கி இருக்கிறான் என்கிற அந்த கட்டுப்படுதலை அவன் புரிந்து கொள்ளாவிட்டால் இபாதத்தினுடைய அந்த இலக்கை அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த நிர்ணயத்தை நிச்சயமாக ஒரு அடியானால் அடைய முடியாது இந்த அடிப்படையிலே நோன்பை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன இலக்கை நிர்ணயித்திருக்கிறான் அன்றாடம் நீங்கள் இந்த வசனத்தை செய்ய முடித்திருப்பீர்கள் ரமதான் வந்து விட்டாலே இந்த வசனத்தை உங்கள் செவியிலே விழாமல் இருக்காது யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் ஓ ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது லஅல்லக்கும் தத்தகூன் இதன் மூலம் நீங்கள் தக்குவா என்கிற இறையச்சத்தை பெற வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பின் இலக்காக நோன்பினுடைய நிர்ணயமாக நோன்பினுடைய லட்சியமாக தக்குவா என்கிற இறையச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ யாருடைய நோன்பு 29 தினங்களோ 30 தினங்களோ காலையில் இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் மிகப்பெரிய தியாகத்திற்கு தன்னை தயாராக்கிக் கொள்கிறானோ நோன்புக்கு இணையான ஒரு இபாதத் உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது உலகத்திலே சுமார் 3000 மதங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது நோன்புக்கு இணையான ஒரு இபாதத்தை எந்த மதமுமே தன்னுடைய மக்களுக்கு சொல்லவில்லை யோசித்து பாருங்கள் ஒரு மாதம் காலையில் இருந்து மாலை வரை சற்றேறக்குரிய 14 மணி நேரம் ஒவ்வொரு நாட்டினுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப வைக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் அப்ப அந்த நோன்புடைய நோக்கமாக இறையச்சத்தை நாம் பெறாவிட்டால் அந்த நோன்பு நமக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கவில்லை அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிற போது சொன்னார்கள் ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அதஷ் ورب قائم ليس له من قيامه الا السهر والتعب எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்பின் பலனாக வெறுமனே தாகத்தையும் பசியையும் தான் பெற்றுக் கொள்கிறார்கள்
எத்தனையோ இரவு உறக்கத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களின் இரவு உறக்கத்தின் மூலமாக வெறுமனே தூக்கமின்மையையும் களைப்பையும் தான் பெறுகிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் அந்த இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு காலத்திலே முஸ்லிம்களுக்குரிய மிகப்பெரிய எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ வல் அதஷ் ورب قائم ليس له من قيامه الا السهر والتعب எத்தனையோ நோன்பாளிகள் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ருப்ப என்பது எண்ணிக்கையில் ஓரளவுக்கு கணிசமான தொகையை குறிக்கும். அப்ப எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் நோன்பின் பலனாக பயனாக இலக்காக லட்சியமாக நிர்ணயமாக உயர்ந்த கூலியாக உன்னத லட்சியமாக ரையார் என்கிற சொர்க்கத்தை அவர்கள் பெற வேண்டும். ஆனால் அதை பெறுவதற்கு பதிலாக வெறுமனே அவர்கள் பசியையும் தாகத்தையும் தான் அடைகிறார்கள். ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்கள். நாம் எல்லாம் இங்கே வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறோம். ஊரிலே நாம் இருக்கிற போது எத்தனை கலர் கனவுகள் கண்டிருப்போம் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி. இதுதானே இன்றைக்கு புரியாத புதிரே, இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் வெளிநாட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வெளிநாட்டிலே இருக்கிற எல்லாரும் எப்படா இந்தியாவிற்கு போக போறோம் என்று ஆசைப்படுவோம். ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான மக்களின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது? இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை எதிரே நாம் உணர்ந்து கொள்கிறோமோ இல்லையோ நிச்சயமாக நம்முடைய விஷயத்திலே உணர்ந்து கொள்ளலாம். புரிதலா? இங்க இருக்கிற வரைக்கும் எப்படா ஊருக்கு போவோம், எப்படா ஊருக்கு போய் செட்டில் ஆகும் என்கிற கனவு நமக்கு வந்து கொண்டே இருக்கு. அங்கு இருப்பவர்களுக்கு எப்போ போய் நாம் அரேபியாவிலே விதிக்கப் போகிறோம், தீனாரையும் திர்ஹத்தையும் ரியாலையும் எப்போது பார்க்க போகிறோம் என்கிற கனவி அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப நம்ம ஊரிலே இருக்கிற போது இங்கிருந்து ஒரு கம்பெனி நம்மை அழைக்கிறது. எப்படி அழைக்கிறது? எந்த சம்பளத்தை நீங்கள் உங்கள் ஊரிலே வாங்குகிறீர்களோ அந்த சம்பளத்திற்கு 100 மடங்கு சம்பளம் நான் தருகிறேன். ஆனா ஒரு மாசம் தான் உங்களுக்கு வேலை. 1 லட்சம் நீங்க ஊர்ல சம்பாதிக்கிறீங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா 100 மடங்கு சம்பளம். அப்போ 1 கோடி ரூபாய் உங்களுக்கு என்ன தெரியும், சம்பளமாக தருகிறோம். ஆனால் 1 மாசம் தான். இந்த 1 மாதம் நான் சொல்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஊரில் நம்ம எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் விட்டுட்டு வருவோமோ வரமாட்டோமா? 1 மாசம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு என்ன செய்வோம், இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம வண்டி ஏறி வந்துடுவோம். இங்கே வந்ததற்கு பிறகு 1 மாதம் அவன் சொல்லுகின்ற எல்லா வேலைகளையும் செய்கிறோம். காலையில் 5 மணிக்கு டியூட்டிக்கு வந்தா வர்றோம், இரவு 8 மணிக்குத்தான் போக வேண்டும் என்று சொன்னால் போகிறோம். ஒரு நாளைக்கு எங்கெங்கே செல்ல வேண்டும், என்னென்ன காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் எல்லாவற்றையும் செய்கிறோம். மனைவியை மறந்து விட்டு, மக்களை மறந்து விட்டு, ஊரை புரிந்து விட்டு, உறவை துறந்து விட்டு, ஊரிலே இருக்கிற எல்லா விஷயங்களையும் தள்ளி போட்டு விட்டு, எது இருந்தாலும் 1 மாதம் கழித்து பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு இங்கே வந்து 1 மாத காலம் வேலையும் செய்து அந்த சம்பளம் வாங்கக்கூடிய நேரத்திலே முதலாளி நம்மளை பார்த்து சொல்றாரு, பிரதர் உங்க வேலையில் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, உங்க வேலையில் எனக்கு திருப்தி இல்லை, அதனால் உங்களுக்கு சம்பளம் தர முடியாது, நீங்களே கிளம்புங்க என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட 1000 மடங்கு கை சேதம் இந்த நோன்போடு தொடர்புடைய விஷயத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். 1 மாத காலம் பட்டினி கிடந்து, அது எப்படிப்பட்ட ஒரு இந்த வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நுந்து வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடிக்கின்ற வெப்பம் அடிக்கின்ற வெயிலை எதையும் பொருட்படுத்தாமல் காலையில் 4 மணிக்கு சகர் முடிகிறது உத்தேசமாக என்றால், அல்லது 3:30 மணிக்கெல்லாம் பல இடங்களிலே முடிவதாக கேள்விப்படுகிறோம். காலையில் 3:15 ஆரம்பித்து மாலை 6:30 வரைக்கும், 7 மணி வரைக்கும், 6:30 வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் உச்சக்கட்ட தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் நம்மை தயாராக்கி, உச்சக்கட்ட தியாகத்திற்கு நம்முடைய மனதை நாம் தயார்படுத்தி கடைசியில் அல்லாஹ் இல்ல உங்க நோன்பில் எனக்கு திருப்தி இல்லை, நீங்கள் நோன்பை பேண வேண்டிய முறைப்படி நோன்பு நீங்கள் பேணவில்லை, இபாதத்தை நீங்கள் செய்ய வேண்டிய முறைப்படி செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கவலையும் கஷ்டமும் மன வருத்தமும் கை செய்தும் நமக்கு மிஞ்சும் என்பதை கொஞ்சம் சிந்திக்கணும். என்றால் இந்த நோன்பு என்பதோ, இது போன்ற சொற்பொழிவு என்பதோ, இந்த இஃப்தார் நிகழ்ச்சி என்பதோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் புதியதல்ல. விவரம் தெரிந்து இங்கே 40 வயதில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், 30 வயது இளைஞர் ஒருவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் விவரம் தெரிந்து சுமார் 20 நோன்புகளை அவர் பார்த்து விட்டார். விவரம் தெரிந்து சுமார் 30 வருட நோன்பை அவர் கழித்து விட்டார். ஆனால் இந்த நோன்பின் மூலம் என்ன மாதிரியான மாற்றம் நமக்கு வந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு நோன்பு நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். நம்மை புடம் போட்ட தங்கமாய், மார்க்கத்திற்காக சீறி வரக்கூடிய சிங்கமாய், மார்க்கத்தின் கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அங்கமாய் நம்முடைய இந்த நோன்பு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றக்கூடிய வகையிலே இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியையும் பாடத்தையும், அப்படி மாற்றக்கூடிய வகையிலே இந்த நோன்பு நமக்கு இரையச்சத்தையும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய தன்மையையும் தந்தால் மட்டும்தான் சகோதர சகோதரிகளே இந்த நோன்பு நமக்கு பயனடைந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த நோன்பு என்பது 10 to 11 அத்தோடு இது 1 மாறிவிடும். இப்போ இந்த நோன்பினுடைய நோக்கம், இந்த நோன்பினுடைய லட்சியம் ஒன்றே ஒன்றுதான். இந்த லௌகீக மௌட்டீக உலக வாழ்க்கையிலே மூழ்கி போயிருக்கிற நம்முடைய உள்ளங்கள், மூழ்கி போயிருக்கிற நம்முடைய இதயங்கள் கொஞ்சம் இறைவனை நினைத்து இலக வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நினைத்து கொஞ்சம் நம்முடைய இதயங்கள் இலக வேண்டும். அவன் நம்மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள்புடைகளை எல்லாம் நினைத்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
தனிமையில் அவனை நினைத்து நினைத்து நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை எல்லாம் யோசித்து பார்த்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு கொடுத்திருக்கின்ற உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மாற்றமாக இதே உடல் உறுப்புகளால் என்னென்ன பாவங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் தனிமையிலே நினைத்து பார்த்து நம்மை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக மாற்றுகிற வல்லமை கொண்டதாக இந்த நோன்பு அமைந்தால் மட்டும்தான் இந்த நோன்புடைய இலக்கையும் லட்சியத்தையும் நாம் பெற்றவர்களாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த விதத்தில் ஒரு பயனையும் பெற முடியாது. அதனால் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்புடைய இலக்கை நிர்ணயத்தை லட்சியத்தை இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் எதை உயர்ந்த ஒன்றாக ரையான் என்கிற சொத்தத்தை வைத்திருக்கிறானோ அதை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான மனைவரை வாக்கியருள்வானாக, நம்முடைய நோன்புகளை அங்கீகரிப்பானாக, நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் அவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.